என் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளே நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இன்னமும் நம்மை நடத்துவார் ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு சிறிய ஜெபத்தின் மூலமாய் இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த நேரத்தில் ஜெபியங்களை என்னோடு இணைந்து எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா நீர் ஆசிர்வதியும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் வார்த்தையின் வழியாய் நீர் பேசும் நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் எல்லாம் நீக்கி போடும் மனவேதனையிலும் கலக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வார்த்தைகள் ஆறுதலை பலத்தை உண்டு பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் பிதாவே ஆமே என கண்பானவர்களே இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற ஒரு வசனம் பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி உங்களுடைய காதுகளை கொடுத்து கவனமாக கேளுங்கள் வேதம் இருந்தால் உங்களுடைய வேதத்தை எடுத்து திறந்து நீங்களும் வாசித்து பாருங்கள் பிரசங்கி மூன்று பதினொன்னிலே என எழுதப்பட்டிருக்கிறது அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார் என்னோடு பேசுகிறார் அந்த வார்த்தையின் வழியாய் அவர் சகலத்தையும் அதீன் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாம் என்னுடைய தலைப்பே நேர்த்தியாய் செய்கிற தேவன் இந்த தலைப்பில் தான் இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறோம் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்வார் வேதத்தில் ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆதாமுக்கு ஏவாளை ஆண்டவர் உருவாக்கின போது செரி நிற நிகரான ஒரு துணையை உருவாக்கினார் என்று எழுதியிருக்கிறது செரி நிகரான ஒரு துணையை ஏற்படுத்தியிருக்கிறார் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறாராம் இந்த வானத்தையும் பூமியும் ஆறு நாட்களிலே ஆண்டவர் நேர்த்தியாக உருவாக்கினார் ஆறாம் நாளிலே தான் மனிதனை உருவாக்கினார் இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு கலக்கத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் தோல்வியிலும் மன சோர்விலும் வாழ்க்கை பிரச்சனையினாலே போராட்டத்தினாலே நீங்கள் எல்லாமே முடிந்து போய்விட்டது என்ற நிலைமையில நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் நான் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அதின் காலத்தில் காலத்திலே செய்கிற தேவன் சகலவற்றையும் செய்கிற தேவன் வேதம் என்ன சொல்கிறது அவர் சகலத்தையும் செய்கிற தேவனா எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்கிற தேவனாயிருக்கார் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் நேர்த்தியாய் செய்வேன் என்னுடைய நேரத்தில் செய்வேன் குறிக்கப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்வார் ஆண்டவருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது ஒரு சமயம் இருக்கிறது ஒரு காலம் இருக்கிறது அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வார் அதுக்கு முன்பதாகவும் சரி அதுக்கு பின்பதாகவும் செய்ய மாட்டார் கரெக்டாக இந்த மணி நேரத்தில்னா இந்த மணி நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் இந்த நொடிப்படுதல்னா அந்த நொடிப்படுதல் தான் செய்வார் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறோம் எத்தனையோ ஜனங்கள் நாம் வாழ்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் பிறப்பு என்பதை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு மனுஷன் பிறக்கணும்னா இந்த குடும்பத்தில் இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் இந்த நொடி பொழுதில் தான் அவன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நியமித்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய பிறப்பையும் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் ஆகவே தான் வேதம் என்ன சொல்கிறது அதே பிரசங்கி புஸ்தகத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் ரெண்டாம் வசனம் பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு நட ஒரு காலம் உண்டு நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு பிறப்பதற்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்று ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது இறப்பதற்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகவே ஆதி முதல் அந்தம் மட்டும் ஆண்டவர் செய்து வரக்கூடிய காரியங்களை மனுஷனுடைய அறிவினாலே விளங்கி கொள்ள முடியாது அந்த வசனம் அப்படிதான் சொல்கிறது ஆதி முதல் அந்த மட்டும் ஆண்டவர் செய்து வரக்கூடிய காரியங்களை நம்மால் விளங்கிக்கொள்ள முடிவதில்லை அப்போ நம்ம வாழக்கூடிய ஒரு நாட்களை கூட ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையின் நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் குறி ஆகவே எனக்கு அன் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போ ஆண்டவர் சொல்றாரு அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல இடத்துல ஜெபிக்கணும் இப்போ ஆண்டவருடைய சித்தங்களை எப்படி நாம் அறிந்து கொள்வது ஆண்டோருடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுதுதான் பலவிதமான போராட்டங்களும் சோதனைகளும் வரும் அது வரும்பொழுது சில நேரங்களில் நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது ஆனால் ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்திக் கொண்டே இருப்பார் ஆவியானவரோடு நாம் இணைந்திருந்தால் ஆறுதல் படித்து ஒவ்வொரு வழியும் ஆண்டவர் காண்பித்து கொண்டே இருப்பார் ஆனால் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணில் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் உன உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உன்னுடைய நல்ல ஆவி எம்மை என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்போது இந்த சகலவற்றம் அதீன் காலத்தில் ஆண்டவர் செய்கிறதுனால நம்ம என்ன ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்டன்னு சொன்னால் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என்னுடைய தேவன் உன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தட்டோன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை அவருடைய காலத்தில் செய்யும் வரைக்கும் ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார் நம்மை தேற்றிக்கொண்டே கொண்டே இருப்பார் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் நியமித்திருக்கிற நேரம் வரும் வரைக்கும் அவங்களால காத்திருக்க முடியவில்லை ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களால் காத்திருக்க முடியவதில்லை இந்த காத்திருக்குதலில் ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் காத்திருப்புதலில் தான் ஒரு மனுஷனுடைய உண்மையை நிஜத்தை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார் அவன் உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றுகிறானா இல்லை மனிதர்களை பின்பற்றுவானா இல்ல பிசாசை பின்பற்றுவானா என்று சொல்லி நிறைய கிறிஸ்தவர்களில் நான் பார்த்திருக்கிறேன் சில விஷயங்களுக்காக ஊழியக்காரர்கள் இடத்துல ஜெபிக்க சொல்லுகிறார்கள் ஆனால் சில நேரங்களில் ஜெபித்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊழியக்காரர்கள் ஜெபித்தோ அவங்க ஜெபித்தோ இன்னும் நேரம் வரலன்னா திடீர் என்று சொல்லி மறைமுகமாய் போய் பில்லி சூனியங்களில் ஈடுபடுகிறார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் பில்லி சூனியத்தை செய்து அதன் வழியை நிறைவேற்றி கொள்ள பார்க்கிறார்கள் சில விஷயங்களை அதன் வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்து அவருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாய் மாற்றி போட்டு விடுகிறான் இது நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது சமீப காலத்தில் ஒரு திருமணத்தில் நான் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த திருமணமெல்லாம் முடிந்த உடனே அந்த குடும்பத்தை குறித்து ஒரு ஒரு ரெண்டு மாதங்கள் கழித்து ஆண்டவர் என்னோடு பேசினார் ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் அந்த திருமண வாழ்க்கையிலும் அந்த குடும்பத்திலும் பெரிய குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ அவங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்னோட வார்த்தையை பேசினார் ஒரு விஷயத்தை சொன்னார் என்னென்னா என் உன்னோடு உன்னிடத்தில் ஜெபித்தார்கள் நிறைய ஊழியர்களிடத்தில் ஜெபித்தார்கள் இவர்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே இவர்கள் செய்வனையை செய்து இந்த திருமணத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் ஆகவே தான் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்தினார் அந்த இடத்துல சமாதானம் இல்லை அந்த இடத்துல சந்தோஷம் இல்லை அந்த இடத்துல ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இறக்கமும் இல்லாமல் போய்விட்டது மீண்டும் நான் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் ஜெபித்து நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன் இப்படி நடந்திருக்கிறது ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நான் மீண்டும் ஆண்டவரிடத்தில் விசாரித்து நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் அவர்களுடைய பாவம் பலியினாலும் காணிக்கையினாலும் கூட அது நிவர்த்தி ஆகாது என்று சொன்னால் வருத்தமாக இருந்தது ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம் அவர்கள் பேப்டிசமாகி ஞானஸ்தானம் பெற்று பல வருஷங்களாக இருக்கிறது ஆனால் இந்த ஒரு செயலை அவர்கள் துணிகரமாய் செய்ததினாலே ஆண்டவருடைய கோபத்தில் ஆண்டவர் பேசுகிறார் காணிக்கையினாலும் கூட அவர்களுடைய பாவம் நிவர்த்தியே ஆகாது என்று சொல்லி வேதத்தில் ஏலியோடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் இதை சொன்னார் ஏலியினுடைய பிள்ளைகள் செய்கிற அந்த பாவத்தை பார்த்து ஆண்டவர் மனம் நோந்து போய் சாமவேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார் சின்ன குட்டி சாமவேலோடு ஆண்டவர் பேசுகிறார் பலியினாலும் காணிக்கையினாலும் அவர்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகாது என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் ஏசு சில வேலை அடிக்கப்பட்டிருக்கிறார் பலியாக இருக்கிறார் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் இப்படி இருந்தும் கூட சிலருடைய பாவங்கள் அந்த பலியினாலும் அந்த ஆண்டவருடைய ரத்தத்தினாலும் கூட நிவர்த்தி ஆகாது காரணம் என்னன்னு சொன்னா யுவதாஸ் நடந்து போன ஒரு வழியை பாருங்கள் தனக்காக ரத்தம் சிந்த வேண்டிய இயேசு அவனோட இருக்கிறார் மூணரை வருடங்கள் இயேசுவோடு இருக்கிறான் யூதாஸ் இயேசுவோடு சாப்பிடுகிறான் ஆண்டவர் இயேசுவோடு பழகுகிறான் பேசுகிறான் எல்லாமே செய்கிறான் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சிந்துவது சிலுவையில் அவனுக்காகவும் சேர்த்துதான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருந்தது அவனுடைய போக்கு தாறுமாறாக இருந்தது எப்படி இருந்தது முத்தத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு அவன் வந்தான் அந்த முத்தத்தினுடைய அர்த்தம் என்ன எதிரிகளுடைய எதிரிகளோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறான் இவர்தான் நான் போய் முத்தம் எடுக்கிறேன் இவரை பிடித்துக் கொள்ளுங்கள் சத்ரு இடம் முத்தங்கள் வஞ்சனை உள்ளது என்று சொல்லி நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம் அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன நான் முத்தம் கொடுக்குறேன் ஆனால் நானுன்னு அவருக்கு தெரியக்கூடாது நான் தான் காட்டி கொடுக்குறேன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் சிநேகிதனே முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்குறா என்று ஆண்டவர் கேட்டார் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட அநேக விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களினாலே உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா இப்படிப்பட்ட ஜனங்களினால நீங்கள் பாதிக்கப்பட்டு எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ன நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய வாழ்க்கையில கேடு பரவாயில்லை ஆனால் நீங்க ஒன்று அதினதின் காலத்தில் செய்கிற தேவனே உமக்காக நான் காத்திருக்கிறேன் எனக்கு நீர் செய்யும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து நீங்கள் அப்படி நாம் செபிக்க வேண்டும் அப்போ வேதம் என்ன அதே பிரசங்கி மூன்றாம் அதிகாரத்தில் பிரசங்கி என்ன சொல்லுகிறார் மீண்டும் வாசிக்கிறேன் கேளுங்கள் பன்னெண்டாம் வசனம் மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு நன்மை வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் அன்றையும் மனுஷர் யாவும் புசித்தும் குடித்தும் தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் இப்படி நீங்கள் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மகிழ்ச்சியாக இருப்பது உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறு நன்மை பூமியில் இல்லை சிலரை எப்போ பார்த்தீங்களாலும் துக்கமாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க ஆனால் பைபிள் சொல்லுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உயிரோடு இருக்கையிலே அடுத்தது நன்மை செய்ய மகிழ்சியாய் இருக்கணுமா நன்மை செய்ய வேண்டுமா ஆண்டு எல்லா இடத்திலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார் அப்போ சிலர் பத்து முப்பத்தி நீங்கள் வாசிக்கும் பொழுது மகிழ்ச்சி இல்லாதவர்களுக்கெல்லாம் அவர் மகிழ்ச்சியை கொடுத்தார் எப்படி பேய் பிடித்தவர்களை பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியை கொடுத்தார் ஊமைகளை பேச வைத்து மகிழ்ச்சியை கொடுத்தார் குருடர்களுக்கு கண்களை பார்வையை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்தார் முடவர்களை நடக்க செய்து மகிழ்ச்சியை கொடுத்தார் அப்போ மற்றவங்களை நாம் மகிழ்ச்சி ஆக்கணும்னா முதல்ல நாம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கணும் இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கணும்னா இந்த வேதத்தை நாம் வாசிக்கணும் அது மட்டும் இல்லை மகிழ்ச்சியை கொண்டு வருவது ஆவியானவர் மகிழ்ச்சியை கொண்டு வருவது ஆண்டவர் இயேசு அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை இந்த பூமியிலே இல்லை அடுத்தது மனுஷர் யாவும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பதே தேவனுடைய அனுகிரமம் நம்ம சகல பிரயாசத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டும் இது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறதே இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஃபார்ட்டீன் அவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க எயிட்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க நான் இப்பவும் இந்த கொரோனா வைரஸ் பீரியடில் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சகோதரர் காலையில் எழும்பி எட்டு மணிக்கு வீட்டிலிருந்து போவார் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வருவார் கேட்டால் தொடர்ந்து டியூட்டி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி உழைக்கிறாங்க நல்லது சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்லது ஒரு எறும்பு ஒரு நாளில் அது பன்னிரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து காலையில் ஆறு மணிக்குள்ள அது எட்டு நிமிஷம் தான் தூங்குதான் ஓன்லி எயிட் மினிட்ஸ் இட் இஸ் ஸ்லீப்பிங் மிச்ச நேரம் எல்லாம் உழக்கிதான் எறும்புக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு அனுகிரகம் அது ஆனால் மனுஷர்கள் அப்படி இருக்க சொல்லலை ஆண்டவர் ஆண்டவர் மனுஷரை என்ன சொல்லியிருக்கிறார் அது எறும்பனுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சம் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது எண்பது வருடங்கள் பலத்தின் மிகுதினால் எண்பது வருடம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ உழைச்சிட்டே இருக்கிறாங்களே தவிர ஆண்டவர் பக்கம் கவனம் கொடுப்பதில்லை இந்த வேதத்தின் பக்கம் கவனம் கொடுப்பதில்லை ஜபத்தின் பக்கம் கவனத்தை கொடுப்பதில்லை ஆராதனையின் பக்கம் கவனத்தை கொடுப்பதில்லை குடும்பத்தை பற்றி ஒரு கவனம் இல்லை அவங்களுக்கு உழைச்சிட்டே என் அவங்க மைண்டில் என்னென்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் எல்லாம் சம்பாதிக்குவோம் பரலோகத்தை சம்பாதிக்க முடியாது நிம்மதியை சம்பாதிக்க முடியாது மகிழ்ச்சியை சம்பாதிக்க முடியாது அதனால சாப்பிட்றதுக்கு கூட சில நேரத்துக்கு டைம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சகலத்தையும் அதிநதியின் காலத்தில் செய்வார்னு சொல்லி அவர் மீது நம்முடைய பாரத்தை வைத்து நம்ம சில நேரங்களை நம்மளை ஃப்ரீ பண்ணணும் இந்த லைஃப்பை ஆண்டவரோட இணைஞ்சு ஆண்டவருடைய ஆவியானவரோடு இணைஞ்சு நம்ம குடும்பத்தோட இணைஞ்சு நம்முடைய சொந்தங்களோட இணைஞ்சு அதை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஏன்னா இதை ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறார் பூமி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் உங்களை என்னை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது அடுத்ததாக தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அறிவேன் அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் தேவன் ஒரு விஷயத்தை செய்வார் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அதனோடு ஒன்றையும் கூட்ட முடியாது அதனோடு ஒன்றும் குறைக்கவும் முடியாது ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நமக்கு ரெண்டு கால் இருக்கு ரெண்டு கை இருக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு காலையும் கையும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சா தேவன் செய்திருக்கிற கால் அது இயங்காது அதனால தான் அவர் செய்த கூடிய காரியங்களில் ஒன்றுமே நாம் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு அந்த பிளான் நிறைய பேருக்கு தெரியாது ஜெபிக்கும் போது தெரியும் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய பிளான் உங்களுடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரெக்டாக திட்டமும் தெளிவமாகி வெளிப்படுத்துவார் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுக்கு சமயமே இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் தனியாக போய் உட்காரணும் சமயமே இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம் வரோம் அதுவும் அந்த ஆராதனை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆராதனை முடியணும் நான் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போய் ஒரு ஒரு ஜப நடத்துவதாக நான் போயிருந்தேன் அது ஒரு பர்த்டே பார்ட்டி அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க இந்த எங்களை வந்து ரொம்ப ஹரி பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக நீங்கள் இந்த ஜபத்தை சீக்கிரம் முடியுங்கன்ற நிலமையில் அவங்க இருக்கிறாங்க அது ஒரு பர்த்டே பார்ட்டி சரி நான் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணி வார்த்தையை பிரசங்கிக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவர் அந்த வீட்டு எஜமான் வாட்சை திருப்பி திருப்பி காட்டுறாரு எனக்கு அப்படியே சைகை காட்டுறார் எதுக்குன்னா டைம் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சரி இவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாருன்னு சொல்லி நானும் சொல்ல வேண்டிய வசனங்களை சுருக்கமாக சொல்லி வந்துவிட்டேன் அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரிந்தது ஏன் அவங்க எங்களை அப்படி அவ்வளோ வேகமாக அவங்க ஊந்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த ஜபத்தை முடிஞ்சு ஊழியக்காரர்கள் நாங்கள் சாப்பிட்டு விட்டு வருவோம் அடுத்தது அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கொலைக்காரன் அவங்க வீட்டுக்கு வரான் நிறைய கொலைகளை செய்திருக்கிறான் குடிக்காரன் அடுத்தது அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி வைக்கணும் என்ன பார்ட்டி தண்ணி பார்ட்டி வைக்கணும் குடிக்கிற பார்ட்டி தான் எங்களை வேகம் வேகம் அனுப்பி எங்களை அனுப்பவில்லை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அப்படி அனுப்புகிறார்கள் நிறைய இடங்களில் இதுதான் அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் இன்னைக்கு நடக்கிற தப்பு என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்துக்கும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நிறைய வீடுகளில் பார்க்கும் பொழுது மத்தியானம் கிறிஸ்துமஸ் நடக்கும் நைட் பார்த்தீங்கன்னா வேற கிறிஸ்துமஸ் நடக்கும் இது நிறைய மெயின்லைன் லைன் சர்ச்சுகளில் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் குடும்பங்களில் நான் பார்த்து ஆகவே எனக்கு அருமையானவர்களே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பயந்திருக்க வேண்டும் இப்படி செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் வேதம் சொல்லுகிறது தேவன் செய்வது ஏதோ அது என்பன்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்ப என்ன அர்த்தம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் அது நிலைத்திருக்கும் ஆண்டவர் சாபத்தை கொடுத்தாலும் அதுவும் நிலைத்திருக்கும் அந்த பயம் நமக்குள்ள வர வேண்டும் இதை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலைமையில நீங்கள் மனம் சோர்ந்து பின்வாங்கின நிலைமையில் அந்த அற்புதம் நடக்காமல் போயிருந்திருக்கலாம் ஆண்டவர் திரும்பி உங்களோடு பேசுகிறார் நான் அதினதின் காலத்தில் செய்கிறேன் மீண்டும் என் பக்கம் வா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே இதை மனம் உடைந்து பார்க்கிற ஒரு குறிப்பிட்ட நபராக கூட நீங்கள் இருக்கலாம் உங்களோடு தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன பேசுறது தெரியுங்களா என் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்வதா இருக்கிறது ஆண்டவர் உங்களை உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறார் நாம தான் ஆண்டவர் இட்டு ஓடிட்டு இருக்கிறோம் அப்போ அவர் சகலவற்றம் அதினதின் காலத்திலே செய்வார் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வேண்டிய திருமணத்தை அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் செய்வார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை குறிப்பிட்ட நாளில் கிடைக்கும்படி செய்வார் உங்கள் கையில் வரக்கூடிய உங்களுக்கு ஒரு தேவைகள் அது குறிப்பிட்ட செய்வார் நம்மளா ஒரு தீர்மானம் எடுத்து தவறாக போய் முடியும் அப்ப ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நாம செபிக்க வேண்டும் பிரியமானதை செய்ய எனக்கு சொல்லித்தாரோ ஆண்டவரே ஆவியானவர் என்னை நடத்தட்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ஜென்ட் படுறனால ஒன்னும் நடக்காது இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கும் பெலிஸ்தியர்கள் வந்திருந்தார்கள் அந்த பெலிஸ்தியிலே கோலியோத் அவன் பயங்கரமா இருந்தான் பார்க்கவே பயங்கரமா இருந்தான் நாற்பது நாட்கள் இஸ்ரேல் ஜனங்களாலே ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆனால் குறிப்பிட்ட நாளிலே ஒரு ஆண்டு மேய்க்கிற வாலுவின் தாவிதை ஆண்டவர் அந்த இடத்தில் அனுப்பினார் அத்தனை நாட்களும் அந்த பெலிஸ்தீனை பார்த்து பார்த்து சவுல் ராஜாவும் அவளுடைய மகன் யோனதானம் எல்லாம் பயந்து கொண்டே இருந்தார்கள் அவனுடைய எல்லா போர் செய்வர்களும் பயந்து கொண்டே இருந்தார்கள் சின்ன ஒரு பையனை அனுப்பி ஆண்டவர் அந்த யுத்தத்தில் அவர்களை மேற்கொள்ளும்படி செய்தார் சின்ன காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார் சின்ன ஒரு வாலிபனை சின்ன ஒரு பையனை வைத்து ஆண்டவர் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் ஆனால் அவருடைய காலத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு ஜெபித்து காத்திருக்க வேண்டும் வேதத்தை வாசித்து காத்திருக்க வேண்டும் உபவாசம் இருந்து காத்திருக்க வேண்டும் அப்போ அவர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனாக கருமையானவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கும் நியாயம் தீர்ப்பதற்கு கூட ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஒரு சின்ன நிகழ்ச்சியை ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன் சில வருஷங்களுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் ஈஸ்டர் பண்டிகை ஈஸ்டர் நாள் ஒரு ஆலயத்திற்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த ஆலயத்தில் மார்னிங் சர்வீஸ் சன்ரைஸ் சர்வீஸ் என்று சொல்லி காலையில் நாலரை மணிக்கு தொடங்கும் ஆறரை மணிக்கு முடியும் ஸோ அந்த ஈஸ்டர் சர்வீஸில் மார்னிங் மார்னிங் சர்வீஸில் இருக்கிறோம் சன்ரைஸ் சர்வீஸ் என்று சொல்வார்கள் அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன நாடகத்தை செய்து அந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பாஸ்டர் அந்த இடத்துல ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்து பிரசங்கித்து கொண்டிருந்தார் பிரசங்கிக்கும் பொழுது அது விட்ட வெளியிலே ஒரு ஒரு மைதானத்தில் அந்த சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது அது முடியும் பொழுது அந்த இவாஞ்சலிஸ்ட் எல்லார்களையும் பார்த்து எல்லா ஜனங்களையும் பார்த்து இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி மூன்று முறை சத்தமாக சொல்லுங்கள் என்று சொன்னார் நானும் அவரோடு இணைந்து அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் ஜனங்கள் இருப்பார்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் திடீரென்று அந்த மைதானத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது அந்த ஹாஸ்டலில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது நாங்கள் எப்படி இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி கற்றுக்கிறோமோ அதற்கு எதிர்மறையான ஒரு சத்தம் ஒரு கெட்ட வார்த்தையில் ஒரு சத்தம் இயேசுவை பற்றி அதை கற்றுகிறவர் யார் என்று பார்க்கும் பொழுது என்னோடு வேலை செய்கிற கொலிக் என்னோடு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஸ்டாஃப் அவர் ஸ்கூலில் அவர் அந்த இடத்துல பிஹெச்டி படிக்கிறதற்காக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் தங்கியிருந்தார் அவர்தான் இந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையாக அவர் திட்டினார் இயேசுவே எனக்கு மனசு ரொம்ப உடைந்து போனது என் மனைவியினுடைய உள்ளமும் அவரும் கேட்டு மனம் உடைந்து போன ஒரு நிலைமை எப்படி என்னுடைய ஏசப்பா எப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்துட்டோம் சில மாதங்கள் கடந்து போனது ஒரு மூன்று மாதங்கள் இருக்கும் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை மூன்று மாதங்கள் இருக்கும் ஒரு நாள் அவர் நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த இடத்துல தான் அவர் வேலை செய்து கொண்டிருந்தால் பிஹெச்டி முடித்து திரும்பவும் அந்த அந்த இடத்துல அந்த வேலைக்கு அவர் ஜாயின் பண்ண வந்திருந்தார் அந்த வந்த அவரை அந்த இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கேட்டு முன்பதாகவே அவரை பயங்கரமாக அவங்களுடைய ரிலேஷன்ஸை இன்சல்ட் பண்ணி அவரை துரத்தி விட்டார்கள் வேலை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி கடைசியில் என்னுடைய என்னுடைய சுருக்கமாக சொல்கிறேன் எனக்கு வந்த விஷயங்கள் என்னென்றால் அவர் சாப்பாடுக்கும் வழி இல்லாத படித்து விட்டு கூட அலைகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது இப்போ இதை நான் மனதிலே வைத்து கொண்டிருந்தேன் வேலை முடித்து ஒரு நாள் வீட்டுக்கு போகும்பொழுது வீட்டுக்குள்ளே போகிறேன் என்னுடைய காலணிகளை கழட்டும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த ஒரு மனிதன் ஏசு கிறிஸ்துவை எப்படி நிந்தித்து பேசினான் பார் அதனுடைய தான் இவன் மீது இப்படி வந்து நிற்கிறது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில் வந்து நிற்கிறது பார் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார் அன்றைக்கு எங்களுக்கு ஏற்கப்பட்ட அந்த துக்கம் ஆவியானவருக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்ட ஒரு கலக்கம் அது அப்போது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார் உங்களுடைய காரியத்தில் உங்களுடைய எதிரிகளுடைய காரியத்தில் ஆண்டவர் நியாயம் தீர்க்க ஒரு நாள் வைத்திருப்பார் நீங்க சொல்லலாம் எதிரின்னு சொல்றீங்க சொல்றீங்க ஆண்டவர் எதிரியும் நேசிங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் ஆண்டோர் பிள்ளைகளுக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் பிசாசின் ஜனங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு எதிரிகள் தான் சத்துருக்கள் இருக்கிறார்கள் அந்த சத்துருவை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் அந்த கிறிஸ்துவை நீ ஸ்நேகி என்று ஆண்டவர் சொல்லி சொல்லவில்லை அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்களை நேசியங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எங்கும் சொல்லவில்லை அவர்கள் நமக்கு எதிரிகள் தான் அப்போ அவர்களை நியாயம் தீர்க்கிற நாள் வரும் இப்போ கடைசியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க போகிறேன் ஏசியா நாற்பதாம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீங்க என்ன புது பல அடைவீங்க செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் நீங்க ஓடினாலும் நீங்கள் நடந்தாலும் நீங்கள் சோழ்ந்து போக மாட்டீர்கள் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு சகலபட்சம் அதிநதியின் காலத்தில் ஆண்டவர் செய்வார் என் அன்பு சகோதர சகோதரிகளே என் வாலிப தம்பி தங்கச்சி நீ ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் இந்த தேசத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் ஆகவே சோர்வில் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுடைய சோர்வுகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் யோ நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேனே எனக்கு பதில் வரல இந்த நாள் உங்களுக்கு பதில் உள்ள நாளாக இருக்கலாம் நாளைய தினம் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உள்ள நாளாக இருக்கலாம் ஒன்று சாமியில் முதலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்தில் வாசித்து பாருங்கள் அண்ணாளுடைய கண்ணீரை பார்த்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குழந்தை ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்தார் அது எத்தனை வருடங்கள் அண்ணால் அழுது கொண்டிருந்தாலோ தெரியவில்லை ஆனால் ஜபத்தை மட்டும் அண்ணால் நிறுத்தவில்லை மலடி என்று அவளுக்கு ஒரு அழகான சாமவிலை ஆண்டவர் கொடுத்தார் இதை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களுடைய துயரங்களை உங்களுடைய வருத்தங்களை உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய பாரத்தை அவர் சுமந்து கொள்ள இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நீங்களும் ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரே நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் நான் உமோடு நடந்து வருகிறேன் என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் புது பலனை அடைகிறோம் காத்திருக்கும் பொழுதுதான் பலனடையும் ஒன்று சுற்றி கொண்டு அலைந்து கொண்டும் இருந்தால் பலனடைய முடியாது ஆண்டோர் சமூகத்தில் போய் காத்திருந்து நாம் பலனடைய வேண்டும் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்பி இங்கே மட்டுமல்ல பர்லோகம் பறந்து செல்லும் வரைக்கும் நமக்கு ஆண்டவர் துணை இருப்பார் ஜெபிக்கலாமா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டோர் உங்களுக்கு இருக்கு அன்பின் பர்லோக பிதாவே இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதியும் அப்பா நீர் சகலத்தையும் அதிநதின் காலத்தில் நேர்த்தியாய் நீர் செய்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை கவனித்த கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நேர்த்தியான நேரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த நிமிஷத்திலிருந்தே அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் நீர் செய்வதற்காக நமக்கு நன்றி வியாதி உள்ளவர்களை இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே நீர் குணமாக்குவதற்காக ஸ்தோத்திரம் மன சோர்வுகள் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் என் செபத்துக்கு பதிலே வரவில்லை என்று சொன்னவர்களுக்கு இந்த நாளில் நீர் பதில் கொடுத்துவிட்டு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவரே நீர் புதிய காரியத்தை செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி பிசாசின் தலை நசுக்கப்பட்டு விட்டது அதற்காக உமக்கு நன்றி அற்புதங்கள் நடக்கிறது அதற்காக உமக்கு நன்றி இயேசு ராஜாவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே